ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு கீதாச்சாரத்தாளாட்டு இறைவணக்கம். ஐவகை பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருட்கதிர் விரித்த புத்தேள் கைவரலால் கைவளராளி செங்கன் கண்ணனை கருத்துள் வைப்பான். பாடல் 59. அஞ்ஞான இருள் துறக்க அறியாத நல்ல கண்மம் மெய்ஞானந்தனை பழிக்கும் விதம் எவ்வாறு என வினவ மெய்ஞாளந்தனை பறிக்கும் இரண்டாவது வரி மெய்ஞாளந்தனை பறிக்கும் விதம் எவ்வாறு என வினவ இந்த ரெண்டாவது வரியில் ரெண்டு இன்னொரு பாடம் இருக்குன்னு சொன்னேன். முதல் அஞ்ஞான இருள் துறக்க, அஞ்ஞானமாகிய இருளை போக்க, அறியாத நல்ல கர்மம், நல்ல கர்மங்கிறது நல்ல கர்மா நல்ல செயல் புண்ணிய கர்மா புண்ணிய புண்ணியத்தை கொடுக்கின்ற நல்ல விதமான கர்மா, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்ற கர்மா, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாவுக்கு புண்ணியங்கிற ஒரு பலன் உண்டு. திருஷ்ட பலனும் உண்டு, அதிர்ஷ்ட பலனும் உண்டு. அதிர்ஷ்ட பலத்திற்கு புண்ணியம்னு பேர். அல்ல, நமக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்காமல் இன்பத்தை அல்லது நன்மையை கொடுக்கின்ற கர்மா எல்லாமே நல்ல கர்மா, தர்மம் என்று சொல்கிறோம். நமக்கோ பிறருக்கோ எதிர்காலத்தில் துன்பத்தை விளைவிக்கின்ற கர்மா, தீமையை விளைவிக்கின்ற கர்மா எதுவோ அதற்கு தீய கர்மான்னு பேர். அதனுடைய விளைவு பாபம், பாபத்தினுடைய பலனாக துன்பம் வரும். ஆனால் இந்த நல்ல கர்மா நல்ல விதமான செயல்கள் மெய்ஞானம் தன்னை பழிக்கும், மெய்ஞானம்ங்கிற பலனை கொடுக்கும், விதம் எவ்வாறு அது கொடுக்கின்றது என வினவ. அதனால் புண்ணிய கர்மா வந்து இந்த ஜீவனை அவனுக்குள்ள நல்ல சம்ஸ்காரங்களை ஏற்படுத்தி புண்ணிய பலனான இன்பத்தை அனுபவிப்பதற்காக அவனை ஞானத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்றது, ஞானம்ங்கிற பலனை அடைய செய்கின்றது. அதிலையும் நேரடியாக செய்கிறது இல்லை, ஞானம்ங்கிற பலனை அடைவதற்கு தகுதி உடையவனாக அவனை ஆக்குகிறது. இதை சென்ற வகுப்பில் நம்ம விரிவாகவே பார்த்தோம். முதல்ல தர்மத்தை பண்ணுறான், சகாமமாக தர்மத்தை பண்ணுறான், அதனால் பலன் வருது, திருஷ்டமான பலன் வருது, அதை அனுபவிக்கிறான். அதிர்ஷ்டமான பலன் புண்ணியம், அதை மேல் உலகங்களுக்கு சென்று அனுபவிக்கிறான். அப்புறம் காலப்போக்கில் அந்த கர்ம பலனில் வைராக்கியமானது ஏற்பட்டு கர்மத்தையே கர்ம யோகமாக செய்கின்றான். அதாவது தனக்காக இல்லை என்றாலும் தன்னுடைய குடும்பம் முதலானவைகளுக்காக சமூகத்திற்காக செய்கின்றான். குழந்தையாக இருக்கிற பொழுது இளைஞனாக இருக்கிற பொழுது இவனே ஆசை மிகுதியில் பலவிதமான செயல்களை செய்கின்றான். ஆனால் ஒரு திருமணமாகி குடும்பம் குழந்தைகள் என்று பொறுப்பு வர்ற பொழுது தனக்காக தனக்கது வேண்டாம் என்றாலும் குடும்பம் குழந்தைகளுக்காக தொழில் செய்கின்றான். அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறான், மற்ற வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குகிறான். ஆனால் இளைஞனாக இருக்கிற பொழுது தான் அனுபவிக்கணும்னு செய்த செயல் வேற, அதே குடும்பம் பொறுப்புன்னு 30-40 வயசில் தன்னுடைய சுகத்தை கூட விட்டு தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அதற்காக செயல் செய்கிறான். அப்போ அது கூட ஒரு கர்ம பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயலாக ஆகின்றது. தன்னுடைய பெற்றோர்களுக்காக, அக்கா தங்கை உறவுகளுக்காக, மனைவி குழந்தைகளுக்காக, அப்புறம் அதற்கு மேலே இன்னும் அவனுடைய சமூக சிந்தனையில் சமூகம் எல்லோரும் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு கர்மதை நல்ல செயல்களை செய்கின்றான். அப்படிப்பட்ட செயல்களுக்கு பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயல்களுக்கு கர்ம யோகம் என்று சொல்லுகின்றோம்.
ஏனா கர்மம் சாதாரணமாக புண்ணியத்தையோ பாபமோ அந்த பலனை கொடுக்கும். அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக ஒருவன் பிறந்துதான் ஆக வேண்டும். புண்ணியம் நிறையா இருந்தாலும் பிறந்து தான் ஆகணும், பாப்பம் மிகுதியாக இருந்தாலும் பிறந்து தான் ஆகணும். புண்ணிய பாப்பம் இரண்டுமே பிறவியை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த கர்மத்தை பலனை எதிர்பார்க்காமல் யோகமாக செய்கின்ற பொழுது அது வந்து பிறவாத நிலையை அடைவதற்கான ஒரு சாதனமாக ஆகின்றது. அதனால் யோகம்னா இணைதல் சேர்தல், இப்போ இறைவனோடு இணைப்பிக்கின்ற ஒரு சாதனமாக, இப்போ பிறவியிலிருந்து விடுவிக்கின்ற சாதனமாக இருக்கு. முன்னாடி எந்த செயல் செய்தானோ அதே செயலைத்தான் இப்போ செய்கின்றான். ஆனால் முன்னாடி பிறப்பை கொடுக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்கிற பலனை கொடுத்த அதே கர்மா இப்போ யோகமாக செய்கின்ற பொழுது அது ஆன்மீக சாதனையாக ஆகின்றது. அவனுக்கு சித்த சுத்திங்கிற பலனை கொடுத்து அதன் வாயிலாக இந்த பிறவியிலிருந்து புண்ணிய பாப்பங்களிலிருந்து விடுபட்டு பிறவாத நிலையை இறைநிலையை அடைவதற்கான சாதனமாக ஆகின்றது. அப்போ கர்மா ஒன்று தான், அதை செய்கின்ற மனநிலையில் ஒன்று பந்தத்தை கொடுப்பதாகவும் இன்னொரு விதமான மனநிலை யோக பாவம், யோக மனநிலை பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சாதனமாகவும் ஆகின்றது. அதனால் இந்த நல்ல கர்மா கர்ம யோகமாக செய்கின்ற முதல்ல கர்மமாக இப்போ கர்ம பலனை விரும்பி செய்கின்ற புண்ணிய கர்மா காலப்போக்கில் அவனுக்கு விவேக வைராக்கியத்தை கொடுத்து அதுவே கர்ம யோகமாக செய்ய வைக்கின்றது. பிறகு அதனால் சித்த சுத்தி மன தூய்மை ஏற்படுகின்ற பொழுது அவன் ஞானத்தை தேடிப்போகின்றான், குரு சாஸ்திரத்தை தேடிப்போகின்றான். அதனால் இது கிரமமாக இந்த நல்ல கர்மா வந்து நேரடியாக ஞானம்ங்கிற பலனை மோட்சங்கிற பலனை கொடுக்காது, ஆனால் அதற்கு தகுதி உடையவனாக ஆக்குவதன் வாயிலாக ஞானத்தையும் பிறகு மோட்சத்தையும் அடைவிக்க செய்கின்றது, அந்த பலனை உண்டு பண்ணுவதாக ஆகின்றது. அதனால்தான் வேதமே பூர்வபாகத்தில் மிக அதிகமான கர்மாக்களை பல அதிகமான செயல்களை செய்திருக்கின்றது. லௌகிக உலகியல் வாழ்க்கையிலையும் முறையாக மனைவி குடும்பம் என்று இல்லறத்தில் இருந்து இல்லற தர்மத்தை கடைபிடித்து நன்றாக வாழ்ந்து அனுபவித்த பிறகு அவற்றை துறக்க சொல்லுகின்றது. அதன் பிறகுதான் வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம்னு குடும்பத்தை உலகத்தை துரத்தலுங்கிறது சொல்லுது. நல்லா வாழ்ந்து அனுபவித்து பிறகு செல் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தோட விதி. அதனால் இது ஒரு கேள்வி தான் இங்கே இருக்குது. நான் கேள்விக்கானதுலேயே தெளிவான சாஸ்திரம், ஏன்னா இங்கே எல்லாம் சுருக்கமாக வர்றதுனால அதை தெளிவுபடுத்தி சொல்லிட்டேன். பின்னாடி நூலாசிரியர் என்ன பதில் சொல்கிறார், எப்படி அந்த பதிலை சொல்லுகிறாருங்கிறத பார்க்கலாம். இதில் ரெண்டாவது வரியில் இன்னொரு பாடம் இருக்குது, சில நூல்களில் காணப்படுது. மெய் ஞாலம் தன்னை பறிக்கும். அதில் மெய் ஞாலம், ஞாலம்ங்கிறது உலகம். அதில் முதல்ல ஞானம்னு எடுத்துக்கொள்ளப்பட்டது, இங்கே ஞாலம்னு எடுத்துக்கொள்ளப்படுது. ஞாலம்னா உலகம், உலகத்தை மெய் போல தோன்றுகின்ற உலகம். அல்லது அஞ்ஞானம், ஞானம் ஏற்படாத வரைக்கும் இந்த பெரும்பாலான ஜீவர்கள் எல்லோருமே அஞ்ஞானம் வராத வரைக்கும், அஞ்ஞானம் நீங்காத வரைக்கும் அல்லது ஞானம் ஏற்படாத வரைக்கும் இந்த உலகம் சத்தியம் என்றே கருதப்படுகின்றது. அல்ல உண்மையாக தோன்றும் இந்த உலகம், உலகத்தை. அதனால் மெய் ஞாலம் தனை உலகத்தை, மெய்யாக தோன்றும் உண்மை போல தோன்றுகின்ற இந்த உலகத்தை பறிக்கும். முதல் வரியில் முதல்ல பலிக்கும்னு எடுத்துக்கொண்டோம், பலினா பலனை கொடுக்கும்ங்கிற, ஞானம்ங்கிற பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே ஞாலத்தை உலகத்தை பறிக்கும், காப்பாற்றும், உலகத்தை காப்பதாக எவ்விதம் இருக்கின்றது என்பது கேள்வி. இப்போ இதற்கான பதில் என்னன்னு பார்த்தா, இந்த கர்மாவுக்கு ஜீவர்கள் செய்த சமஷ்டி கர்மாவுக்கு ஏற்றாற் போல தான் உலகங்கள் இறைவனால் படைப்பிக்கப்படுகின்றன. அதனால் புண்ணியம் இருக்கக்கூடியவர்கள், புண்ணியம் இருந்தால் தான், புண்ணியங்கிற கர்மா இருந்தால் தான் அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கான புண்ணிய லோகங்கள் படைக்கப்படுகின்றன. அதே மாதிரி இந்த பாப்ப கர்மா இருக்கிற பொழுது தான் பாப்பத்தை அனுபவிப்பதற்கான உலகங்கள் படைக்கப்படுகின்றன. புண்ணிய பாபமும் சமமாக இருக்கிற பொழுது அதனுடைய பலனான இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதற்காக ரெண்டும் சமமாக இருக்கக்கூடிய உலகமானது, முக்கியமாக அந்த புலோகமானது படைக்கப்படுகின்றது. அதனால் இந்த கர்மாவினுடைய அடிப்படையில் தான் கர்மாதான் உலகத்தை
உலகத்தினுடைய தோற்றத்திற்கும் அப்புறம் உலகத்தினுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் பறிக்கிறதுனா காப்பாற்றுகின்றது. கர்மா தான் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அது வேத விகிதமான கர்மாவாக இருக்கலாம். வேதத்திலே சொல்லியிருக்கு, இந்த யாகத்தை பண்ணால் தொடர்ந்து யாகங்கள் பூமியில் நடக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற அதிர்வுனால் மழையானது பெய்யும். யாகம் மழையை உண்டு பண்ணுகின்றது. மழையானது பயிர்களை உண்டு பண்ணுகின்றது. பயிரானது ஜீவர்களை, ஜீவர்களுக்கு உணவாக ஆகி ஜீவர்களை காக்கின்றது. அதனால் யாகம் மழையை உண்டு பண்ணி மழை வாயிலாக பயிர்களையும் பயிர் வாயிலாக உயிர்களையும் அது உண்டு பண்ணி காக்கின்றது. அதனால் யாகமானது செய்யப்பட வேண்டியது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேள்வி யாகங்களுடைய பிரயோஜனம், அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் கர்மா அப்படின்னாலே நம்ம சாஸ்திரப்படி பொதுவாக சாதாரணமாக கர்மா அப்படிங்கிறதுக்கு செயல் தொழில் அப்படிங்கிறத அர்த்தம், வேலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் சாஸ்திரப்படி கர்மா அப்படின்னாலே சாஸ்திர விகித கர்மா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது எதுவோ அதுதான் கர்மா. அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாலாம் ஹோமம், பூஜை, யஜ்யம், வேள்வி, யாகம், அப்புறம் இறைவனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனை, அந்த உபாசனை, இதுதான் கர்மா. கர்மானாலே ஒன்று உடலால் செய்யப்படக்கூடிய வேள்வி முதலானவைகள், அல்லது மனதால் செய்யப்படக்கூடிய ஜபம், தியானம் முதலான மானசிக கர்மா, இதுதான் கர்மா. சாஸ்திரத்தோட இதுபடி அதுதான் கர்மா. அப்போ இதுதான் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நல்ல விதமான கர்மாக்கள், நல்ல விதமான உபாசனைகள், நல்ல எண்ணங்கள், இதுதான் உலகத்தை காத்து உலகத்தை இயக்கி கொண்டிருக்கு. இதற்கு மாறாக இருந்தால், கெட்ட கர்மா இருந்தாக்க உலகம் அழிவை நோக்கி செல்லுகின்றது. உலகத்தில் இருக்க பெரும்பான்மையான மனிதர்கள் நல்ல சிந்தனையுடையவர்களாக, நல்ல செயலுடையவர்களாக இருந்தால் உலகம் ஆரோக்கியமாக வளரக்கூடியதாக ஆக்கப்பூர்வமானதாக இருக்குது. அதே மாறி போய் பெரும்பாலானவர்கள் கெட்ட சிந்தனையுடையவர்களாக இருந்தால் அராஜகம், அதுதான் ராட்சசர்கள் அசுரர்கள்னு சொல்கிறோம், அப்படி இருந்தாக்க உலகம் அழிவை நோக்கி செல்லுகின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, நாசம், அப்படி அழிவை நோக்கி செல்லுகின்றது. அதனால் எந்த சமூகத்தில் நல்ல மனிதர்கள் மிகுந்திருக்கிறார்களோ, நல்ல செயல் மிகுந்திருக்கா, அந்த சமூகமானது நன்றாக இருக்கின்றது. எந்த செயல், எந்த சமூகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் லஞ்சம், ஊழல் அல்லது தீய குணங்கள் இப்படி தவறான அடிப்படையில் இருக்கிறார்களோ, தவறான கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த சமூகமானது மொத்த துன்பத்தை அனுபவிக்கின்றது, காலத்தில் அழிந்து போய் விடுகின்றது. அப்போ இந்த நல்ல கர்மா தான் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அதனால் வேதப்படி பார்த்தாலும் அப்படித்தான், சாஸ்திரப்படி பார்த்தாலும் அப்படித்தான், லௌகிக்கமாக சாதாரணமான உலக சிந்தனையில் பார்த்தாலும் அப்படித்தான். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அவையார் சொல்கிறாங்க. அப்போ நல்ல சமூகத்தில் நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் மழையானது பெய்கின்றது. மழை இருந்தால் தான் உலகம் உயிர்கள் இருக்க முடியும். அதனால் இந்த கர்மா தான் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பொருள். அது எப்படி காப்பாற்றுதுங்கிற கேள்வி. அதனால் ஞானம், இந்த கர்மாவானது எப்படி ஞானம்ங்கிற பலனை கொடுக்கும் என்று இந்த கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கர்மாவானது எவ்வாறு உலகத்தை காக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு பதில் அடுத்த பாட்டு. இதில் அடுத்த ரெண்டு பாட்டு, அடுத்து இருக்கக்கூடிய 60-61, இந்த ரெண்டு பாட்டுமே ஒரு கூடுதல் பாடமாக இருக்குது. இந்த கேள்வி ரெண்டு விதமாக இருக்கிறதுனால அடுத்த ரெண்டு பாட்டு, இந்த முதல் வரி ஞானம் எவ்வாறு, இந்த கர்மம் எப்படி ஞானத்தை, ஞான பலனை கொடுக்கிறது அப்படிங்கிறத கேள்வியாக வைத்து கொண்டால் அடுத்த ரெண்டு பாட்டும் அதற்கான பதிலாக இருக்குது. அப்படி இல்லாமல் ரெண்டாவது வரியை மாற்றி எடுத்துக்கொண்டு உலகத்தை எவ்வாறு காக்கிறதுன்னு கேட்டாக்கா அதற்கும் இந்த ரெண்டு பாட்டில் பதில் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு பாட்டை விட்டுட்டு அடுத்த 62வது பாடு தான் தொடர்ச்சியாக வருது. அதில் ரெண்டு பாடல் வந்து ஒரு கூடுதல் பாடமாக இருக்கின்றது. சில நூல்களில் இருக்குது, சில நூல்களில் இல்லை. இதற்கு உரை பண்ணியிருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய பல நூல், இந்த வேதாந்த நூல்களுக்கு உரை பண்ணியிருக்கிறது காசிகானந்தா அப்படின்னு ஒரு சுவாமி. அவருடைய நூலில், அவருடைய உரை விளக்கத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு பாட்டும் இல்லை. 60-61 ரெண்டு பாட்டு இல்லை. அவர் 59வது பாட்டுக்கு அடுத்து 62வது பாட்டுக்கு நேரடியான பதில் அங்கே இல்லை. அந்த அடுத்த இந்த கேள்விக்கான பதில் நேரடியாக இல்லை,
ஒரு விதமாக சம்பந்தம் கொடுக்குற. ஆனால் இந்த ரெண்டு பாட்டையும் எடுத்துக்கொண்டு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த பாட்டில் ரெண்டு பாடல்கள்லையும் ரெண்டு விதமான பாடம் வைத்து கொண்டாலும் அதற்கு பதில் இருக்குது. அதனால் அந்த பாட்டையும் நம்ம படிக்கலாம். நம்ம இந்த புக்கில் இருக்குது சொல்கிறேன், இந்த புக்கில் அந்த 60வது பாட்டை படிக்கலாம். அடுத்த பாடல் 60வது பாடல். அதனால் இதை ரெண்டு கேள்வின்னு தனித்தனியாக வைத்துக்கொண்டு ரெண்டு கேள்விக்கும் பதில்னு எடுத்துக்கொள்ளலாம். பாடல் 60. கர்மம் இருவகையாம். கர்மம் இருவகையாம். காமியம் நிஷ்காமியம் என்று. காமியம் நிஷ்காமியம் என்று. இருவகையில் நிஷ்காமம் ஏது? இருவகையில் நிஷ்காமம் ஏது? கான் என்றவரோ. கான் என்றவரோ. கர்மம் இருவகையாம். கருமங்கிறது கர்மம், அது தமிழில் எழுதுறது கருமம்னு எழுதுகிறோம். காமியம் நிஷ்காமியம் என்று. காமியம் நிஷ்காமியம் என்று கர்மம் இருவகையாம். காமியம் என்றும் நிஷ்காமியம் என்றும் கர்மமானது செயலானது இருவிதமாக இருக்கின்றது. இந்த ரெண்டில் இரு வகையில் நிஷ்காமம் ஏது? ஏதுங்கிறது ஹேது. நிஷ்காமம் ஏதுன்னு பாட்டு வருது. இப்போ நிஷ்காமம் ஹேது. நிஷ்காமம்ங்கிறது ஹேத்துவாக, ஹேத்துனா காரணம்னு அர்த்தம். நிஷ்காமம் காரணமாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்வாயாக. இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு, ஞானத்தை அடைவதற்கு, ஞான பலனை உண்டு பண்ணுவதற்கு நிஷ்காம கர்மமானது ஹேத்துவாக இருக்கின்றது. இந்த காமிய கர்மா ஹேத்து அல்ல, நிஷ்காம கர்மாவானது ஞானம்ங்கிற பலனை உண்டு பண்ணுவதற்கு ஹேத்துவாக காரணமாக இருக்கின்றது. அதன் பதில் நம்ம விரிவான விளக்கம் பார்த்துட்டோம். கர்மம் இரண்டு விதம். ஒன்று காமியம். காமியம்னா விரும்பி செய்கின்ற காமம், காமத்தோடு செய்கின்ற கர்மம் காமிய கர்மம். காமியம்னு இருக்குது, அது காமியம். காமத்தினால காமத்தோடு செய்யப்படுவது, ஆசையோடு செய்யப்படுவது. அதாவது பலன், ஒரு பலனை, ஒரு குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து அந்த பலனை அடைவதற்காக நம்ம எந்த செயலை செய்கின்றோமோ அதற்கு காமிய கர்மான்னு பேர். லௌகிகமாகவும் பல கர்மா அப்படி இருக்குது. அப்புறம் வைதிகமாக வேதத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய சாமான்யமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுடைய ஆசை, அந்த ஆசையை அடைகிறதுக்கு தர்மமான வழிமுறையில் எப்படி கர்மாவை பண்ணுறது, அதுலேயும் அதிர்ஷ்டமான முயற்சியை நம்ம செய்கின்றோம். அது மட்டும் போதாது, இப்போ அதிர்ஷ்டமாகவும் அந்த கர்மாவை, அதிர்ஷ்டமான பலன், அந்த தெய்வ சக்தி, தேவதைகள் தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வ சக்தியை பெறுவதற்காக அந்த யஜ்ய யாகாதிகளை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தை வேண்டும், புத்திர பிராப்தி விரும்புகிறான்னா அதுக்கு லௌகிக்கமாக முயற்சி பண்ணுறான். வைத்தியத்தில் மருந்து மாத்திரைகள், ஏதோ உடம்புல கோளாறு இருந்தால் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் அதே சமயம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ லௌகிக்கமாக நம்ம வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற பொழுது அதுக்கு ஏதோ உடல் கோளாறு, அதனால் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அப்படியும் வரலைன்னா அங்கே என்ன சொல்கிறோம், சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த யஜ்யத்தை பண்ணு, இந்த யஜ்யத்தை பண்ணுறதுனால, இந்த யாகத்தை பண்ணுறதுனால, அந்த யாகத்தில் மிச்சமாக இருக்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறதுனால, உணவாக எடுத்துக்கொள்கிறதுனால குழந்தை உற்பத்தி வரும், அதற்கான தேவதைகளுடைய அருள் கிடைக்கும். இன்னும் அதிர்ஷ்டமாக அதற்கான புத்திர உற்பத்திக்கான தேவதையினுடைய அருள் கிடைக்கும். அப்புறம் அந்த யஜ்ய பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறதுனால அதனால் வீரியம் உண்டாகி அதனால் குழந்தை உற்பத்தி வரும் அப்படின்னு ஒரு யாகத்தை சொல்லுகின்றது. புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லுது. அல்லது செல்வம் இல்லைன்னா செல்வத்தை அடையிறதுக்கு லௌகிகமாக நம்ம முயற்சி பண்ணணும், அதோட அந்த தேவதை மகாலட்சுமியினுடைய அருள் வேணும் அப்படின்னா அதற்கு யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி நமக்கு லௌகிகமாக நல்லா தேவை இருக்கோ, நம்மளுடைய முயற்சி மட்டுமே அதை சம்பாதித்து கொடுக்கறதா இல்லை, சில முயற்சிகள் வெற்றி அடைகிறது, பல விஷயங்களில் நம்ம முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஆனால் வெற்றி உண்டாகலை. அப்போ அதற்கு அதிர்ஷ்டமாக ஏதோ தடைகள் இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத தடைகள் ஏதோ இருக்குது என்பது அதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அதை போக்குறதுக்கு தான் சாஸ்திரம் வந்து நமக்கு இந்த யஜ்ய யாகாதிகள், பூஜைகள் அல்லது பிராயஷ்சித்தம் இவைகளை சொல்லியிருக்கு. இப்போ அந்த கர்மாவை பண்ணுறதுனால அந்த தேவதைகள் பிரீத்தி அடைந்து தேவதைகளுடைய அனுகிரகத்தினால நமக்கு அந்த பலனானது கிடைக்கும். அப்போ அப்படி லௌகிகமாக ஒரு பலனை விரும்பி, அது இகலோக பலனாக இருக்கலாம், இங்கேயே நம்ம பார்த்து அனுபவிக்கக்கூடிய குழந்தை செல்வம்,
இந்த மாதிரி பலன் இருக்கலாம், ராஜ்யம் இப்படி இருக்கலாம், அல்லது பரலோக பலம், அதாவது மரணத்திற்கு பிறகு இந்திர இத்தனை ராஜசூய யாகம் 100 முறை பண்ணாக்க இந்திர பதவி கிடைக்கும்னா, இந்திரலோகத்துக்கே ராஜாவாயிருவானா. இப்போ இங்கே ராஜாவாக இருக்கிறார், இதே மாதிரி நான் தேவலோகத்திலையும் போய் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினான்னா 100 ராஜசூய யாகம் பண்ணணும். அஸ்வமேத யாகம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணாக்க அவனுக்கு அடுத்த பிறவி அடுத்ததில் அவன் அடுத்த இந்திரனாக வருவான். இப்போ இருக்க இந்திரனுக்கு அடுத்த இந்திரனாக அவன் வருவான்னு சாஸ்திரம் பலன் சொல்லுது. அது இல்லாமல் இன்னும் பல விதத்தில் கர்மாவை சொல்லி இதெல்லாம் உயர்ந்த லோகங்களுக்கு, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த லோகங்களுக்கு இந்த கர்ம பலனானது கொண்டு செல்லும். அதனால் இந்த கர்மாவை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆக அந்த சுகம் இங்கே இருக்கிறத விட இன்னும் மேலான சுகம் அந்த லோகத்தில் இருக்கும். அந்த சுகத்தையும் நான் அனுபவிக்கணும், மரணத்திற்கு பிறகும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த யஜ்ஞத்தை பண்ணுகின்றான். அப்படி இப்போ இது காமம், இது காமியத்தை காமத்தினால் வர்றது அந்த சுகத்தின் மேலே இருக்கக்கூடிய விருப்பம், அது இகலோக சுகம் அல்லது பரலோக சுகம். அந்த பலனை கருதி செய்கின்ற கர்மா அது ஒரு விதம், அது ஒரு விதம். சாஸ்திரத்தில் 5 விதமான கர்மா இருக்குது. சாஸ்திரம் வேதத்தில் பார்த்தோம்னா 5 விதமான கர்மா. 1 நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, அப்புறம் காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, நிஷித்த கர்மா, இப்படி 5 விதமான கர்மா செயல் சொல்லுது. நித்திய கர்மாங்கிறது தினந்தோறும் ஒருவன் ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டியது. கண்டிப்பாக அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட பலன் இல்லை, ஆனால் பலன் உண்டு. அதை வந்து நித்தியமாக செய்து ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். என்ன பண்ணுறது, இந்த ஜபம் முதலானது, ஜபம் பண்ணுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, சமிதாதானம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, கிரகஸ்தனாக இருந்தால் அக்னிஹோத்திரம் பண்ணுறது, பிரம்மச்சரியாக இருந்தால் சமிதா தானம் பண்ணுறது, அப்புறம் ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அதிதிக்கு உணவு கொடுக்கறது, வைஸ்வானர யஜ்ஞம்னு அதிதிகளுக்கு உணவு கொடுக்கறது, தேவதைகளுக்கு உணவு கொடுக்கறது, மற்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது, வேத அத்தியனம் பண்ணுறது, இப்படி இது வந்து நித்திய கர்மாவில் தினசரி செய்ய வேண்டிய கடமையில் இருக்குது. வேதம் படிக்கிறது, அவனுக்கான வேத பாகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது அவனுடைய கட்டாய கடமை. ஜபம் பண்ணுறது கட்டாய கடமை. அதே மாதிரி தேவதைகளுக்கு அந்த உணவு பலி கொடுக்கறதுங்கிறது கட்டாய கடமை, அது யஜ்ஞத்தினுடைய ஒரு அங்கமாக வருது. அப்புறம் அதிதிகளுக்கு உணவு கொடுக்கறது, தான் அல்லாத மற்ற உறவுகளுக்கோ அல்லது இன்னொரு மனுஷனுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது, சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகளுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் நித்திய கர்மாவில் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவனும் அவசியம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நைமித்திக கர்மா அப்படின்று சில கர்மா சொல்லியிருக்கு. அப்போ குறிப்பிட்ட நிமித்தத்தை, குறிப்பிட்ட காரணங்களை முன்னிட்டு கொண்டு அந்த சமயத்தில் செய்யக்கூடிய, தினசரி செய்ய வேண்டியதில்லை. இப்போ அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய கூடுதலான பிரார்த்தனை, சிராத்தம் முதலானவைகள் அந்த அமாவாசைங்கிற நிமித்தத்தை வைத்துக்கொண்டு பண்ணுறது. அதே மாதிரி பௌர்ணமிக்கு பண்ணக்கூடிய யாகம் இருக்குது, அது பண்ணணும், அது அந்த மாதிரி. அப்புறம் கிரகண காலத்தில் பண்ணக்கூடியது, அல்லது வீட்டில் சிராத்தம் முதலான பேர் இறந்துட்டாங்கன்னா அவர்களை அதை நிமித்தமாக வச்சு பண்ணக்கூடிய சடங்கு, இந்த மாதிரி நிமித்தம், அந்த நிமித்தத்தை வைத்துக்கொண்டு அந்த சமயத்தில் செய்யக்கூடியது, அது நிமித்த நைமித்திக கர்மானுக்கு. அப்புறம் காமிய கர்மா, இந்த நித்திய நைமித்திகமாக வந்து ஒவ்வொருவரும் அவசியம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், நித்தியம் தினசரி பண்ண வேண்டியது. நைமித்திகம் அந்தந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒன்று, சாதுர்மாசிய விரதம் இருக்கிறது, அந்த மாதிரி மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் நைமித்திகம். அப்புறம் காமிய கர்மாங்கிறது எல்லோருக்கும் கண்டிப்பாக கட்டாயங்கிறது இல்லை, யாருக்கு என்ன விஷயத்தில் தேவை இருக்கோ ஆசை இருக்கோ அதற்காக செய்யப்படக்கூடிய குறிப்பிட்ட ஒரு யஜ்ஞம். இப்போ எல்லோரும் அதை பண்ணணுங்கிறது இல்லை, ராஜசூய யாகம் ராஜா மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு அவன் சக்கரவர்த்தியாக இருக்கணும். அப்புறம் அவன் வந்து அந்த பலன், ஏன்னா வந்து இந்திரன் ஆகணும்னு ஆசை இருந்தால் அவன் 100 ராஜசூய யாகம் பண்ணலாம், இல்லை 1-2 பண்ணிட்டு விட்டுடலாம், பண்ணாமலும் விட்டுடலாம், ஒன்றும் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிறது இல்லை. அப்போ அப்படி ஒரு பலன், குறிப்பிட்ட ஒரு பலன், குழந்தை வேண்டும் அப்படின்னாக்கா குழந்தை இல்லாதவன் பண்ணலாம். ஏற்கனவே 10 குழந்தை வச்சுருக்கிறான்னா, அவன் வந்து குச்சேலன்னா 27 குழந்தை இருக்குன்னா அவன் அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அது வந்து கட்டாயம் இல்லை, யாருக்கு அதற்கான தேவை இருக்கோ ஆசை இருக்கோ அவர்கள் அதை பண்ணால் போதும். யாருக்கு பணமே இல்லை அப்படின்னா செல்வம் வர்றதுக்காக ஒரு யாகம் பண்ணலாம். உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா ஆரோக்கியம் வர்றதுக்காக ஒரு ஜபமோ அல்லது ஒரு யாகமோ பண்ணலாம். இப்படி குறிப்பிட்ட ஆசை இருக்கிறவர்கள் அதற்காக பண்ணக்கூடிய கர்மா தான் காமிய கர்மா. அது இகலோக ஆசையாக இருக்கலாம் அல்லது பரலோக ஆசையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்புறம்
பிராயஷ்சித்த கர்மா, சில தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம், அந்த தவறை சமன்படுத்துறதுக்கு. அதனால் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாப்ப காரியத்தை பண்ணியாச்சு, பண்ணால் கண்டிப்பாக அதற்கான பலன் வரும், ஆனால் அந்த பலனை நான் அனுபவிக்க விரும்பவில்லை, அதை தவிர்க்க விரும்புகிறேன், விளக்க விரும்புகிறேன்னா அப்போ அதற்கு பிராயஷ்சித்தமாக ஒரு எதிர்வினை பண்ணுறது, அது பிராயஷ்சித்த கர்மா. அப்படி சாஸ்திரம் வந்து பலவிதமான பாப்பங்களுக்கு குற்றங்களுக்கு அதற்கு பரிகாரமாக கர்மா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பிராமண கத்தி இல்லை பசு கத்தி இப்படி பல விதத்தில் ஏதோ திருட்டு கொள்ளை ஏதோ ஒன்று தெரிந்து பண்ணுறான் இல்லை தெரியாமலே ஆசையினால் பண்ணிடுறான், அப்புறம் பண்ணிவிட்டு ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மனம் வருந்துறான், அந்த பாப்பம் அதனால் வரக்கூடிய தண்டனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற பொழுது அப்போ பரிகாரம் சொல்லுது. அல்லது தெரியாமலே சில தவறுகள் பண்ணுறோம், பண்ண பிறகு தான் இது தவறு அப்படிங்கிறது தெரியுது, தர்ம விரோதமானது தெரியுது, அப்போ அதற்கு பரிகாரம் பண்ணுகிறோம். அப்படி அதுக்கு வந்து பிராயஷ்சித்த கர்மான்னு பேர், பரிகார கர்மா பிராயஷ்சித்த கர்மா. அது அது அப்போ அந்த தவறு யார் பண்ணியிருக்கிறானோ, யாருக்கு அந்த பாபம் இருக்கோ அவன் அதை பண்ணால் போதும், அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. இதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து தெரியாது. இப்போ இன்றைக்கி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறான், அல்லது இத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணுறோன்னு நினைக்கிறான், பண்ணலை, இல்லை அதில் விரதத்தை மறந்துட்டு சாப்பிட்டுறான்னா, சாப்பிட்டாரா ஏதோ காஃபியோ டீயோ குடிச்சிடறான், குடிச்சதுக்கப்புறம் ஆக இன்றைக்கி விரதம் ஏச்சே அப்படின்னு அப்புறம் நினைக்கிறான்னு, அப்போ அது ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணி அதை மாற்றுறதுங்கிறது தவறு தானே. அப்போ அதுக்கு என்னது, அதுக்கு ஏதோ ஒரு பிராயஷ்சித்தம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம தவறு பண்ணுகிறோம், தெரிந்தோ தெரியாமலோ அல்லது சூழ்நிலையின் காரணமாக தவறு பண்ணுறோம், அதுக்கு பிராயஷ்சித்தமாக அந்த பலன் எனக்கு வேண்டாம் என்று அதுக்கு பிராயஷ்சித்தமாக பண்ணி சொல்ல இருக்கக்கூடிய கர்மா நிஷ் இது பிராயஷ்சித்த கர்மா. அப்போ அது யாருக்கு அந்த பாபம் இருக்கோ அவர்கள் அதை செய்தால் போதும், இல்லைன்னா வேண்டியது இல்லை. இப்போ ஆசைப்பட்டு ரெண்டு இட்லி அதிகமாக சாப்பிட்டான்னா, இட்லி அதிகமாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, வேறு ஏதோ போண்டா வடை பஜ்ஜி அதிகமாக சாப்பிட்டான் அப்படின்னாக்கா ஆசையெல்லாம் சாப்பிட்டுட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதனால் பின்விளைவுகள் வரும்னு தெரியுது. வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதோ ஜீரணத்துக்கு ஏதோ சாப்பிட அஷ்டச்சூர்ணம் சாப்பிடணும்னா ஏதோ ஒன்று அதை சமன்படுத்துறதுக்கு, ஜீரணம் பண்ணுறதுக்கு சோடா குடினா பிராயஷ்சித்தம் தானே, அப்போ அதை பண்ணிடுறதுன்னா, இல்லை சாப்பிட்ட பிறகு அது கடமுடான்னு பண்ணது நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஒன்று தகாத பொருள் உள்ளே போயிருச்சு, அதை ஒத்துக்கொள்ள உடம்புக்கு ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிற பொழுது அந்த துன்பம் வலி வேதனையிலேருந்து மாறுறதுக்கு உடனே மருந்து எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அது எல்லாமே பிராயஷ்சித்தம் தான். அப்படி அது அந்த மாதிரி பிராயஷ்சித்த கர்மா. அதற்கு மேலே ஐந்தாவது நிஷித்த கர்மா. நிஷித்த கர்மாங்கிறது செய்யவே கூடாதது, பாப்பம் இதெல்லாம் தவிர்க்கணும், செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அது எந்த காலத்துலேயும் செய்யக்கூடாது. மது அருந்துதல், பிறர் மனைவியை விரும்புகிறது, திருட்டு கொலை இதெல்லாம் வந்து முழுக்க செய்யவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அது நிஷித்த கர்மா. அதனால் அஞ்சு கர்மாவில் செய்யக்கூடாதது எப்பொழுதுமே செய்யக்கூடாது, ரெண்டு கர்மா நித்திய நைமித்திகா அது வந்து அவசியம் செய்ய வேண்டியது, காமிய கர்மாவும் பிராயஷ்சித்த கர்மாவும் யாருக்கு தேவை இருக்கோ அவர்கள் அதை செய்தால் போதுமானது, இப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுது. இதற்கு மேலே இது எல்லாத்துக்குமே புண்ணிய பாப்பங்கிற பலன் உண்டு, இந்த அஞ்சுக்குமே பாப்ப நிஷித்த கர்மாவை பண்ணால் பாப்பங்கிற பலன் உண்டு, பண்ணாமல் விட்டுட்டா பாப்பம் இல்லை. ஆனால் இந்த மிச்ச நாளையும் செய்தால் புண்ணியம் உண்டு, செய்கிறதுனால கண்டிப்பாக புண்ணியம் உண்டு. அதை தவறாக செய்தாலோ அல்லது செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் விட்டாலோ அதுக்கு பாப்பம் உண்டு, செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கிறதுனாலையும் பாப்பம் உண்டு, அல்லது தவறாக செய்கிறதுனால பாப்பம் உண்டு. அப்போ இதற்கு என்ன என்ன வழி? அப்போ இந்த புண்ணியமோ பாப்பமோ இந்த கர்மாவை பண்ணுறதுனால வருது, புண்ணியமும் பாப்பமும் இந்த கர்மாவை பண்ணுறதுனால வருது. இந்த புண்ணிய பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணிய பாபத்தினுடைய பலன் இன்ப துன்பம், அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் அடுத்து பிறந்து தான் ஆகணும். புண்ணியம் மிகுதியாக இருந்தாக்கா பூலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உலகங்களில் பிறவி கிடைக்கும், இதை விட அதிகமான சுகம் இருக்கும். அங்கே பாப்பம் மிகுதியாக இருந்தால் பூலோகத்துக்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நரக்கம் முதலான ஏழு லோகங்களில் பிறவி கிடைக்கும், பாபத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே தண்டனை கிடைக்கும், துன்பமானது ஏற்படும். புண்ணியமும் பாப்பமும் ஓரளவுக்கு சமமாக இருந்தால் மீண்டும் இந்த பூலோகத்திலேயே பிறவி கிடைக்கும், அதுலேயும் மனித பிறவி, அல்லது மனிதனுக்கு பாப்பம் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் ஆடு மாடு புலி சிங்கம் இப்படி உயிரினங்களாக பூமியில் மரம் செடி கொடிகளில் இருந்து பூமியில் மனிதனுக்கு கீழே பிறப்பான். புண்ணிய பாபம் சமமாக இருக்கிற பொழுது தான் மனித பிறவிங்கிறது வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எந்த விதத்தில் புண்ணியம் இருந்தாலும் சரி பாப்பம் இருந்தாலும் சரி அது அடுத்த பிறவிக்கு காரணமாக ஆகின்றது,
அந்த பிறவியில் பிறந்து மனித பிறவி தவிர மற்ற எல்லா பிறவிகளிலும் அந்த புண்ணிய பாப பலனை அனுபவிக்கிறது மட்டும்தான் முடியும். அங்கே புதுசாக புண்ணிய பாபம் பண்ணுறதுங்கிறது இல்லை, அங்கே போக ஜென்மாதான். புண்ணிய ஏற்கனவே செய்த வினை பயனை அனுபவிக்கிறது மட்டும்தான் அங்கே. மனித பிறவியில் தான் மீண்டும் புதிதாக புண்ணிய பாபத்தை செய்கிறது அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே செய்த பலனையும் நம்ம அனுபவிக்கிறோம். இங்கே அறிவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால நல்லது கெட்டதை ஆராய்ந்து சாஸ்திர முதலானவைகளை படித்து தர்மப்படி சட்டப்படி நடக்கிறது அப்படின்னு புதிதாக புண்ணியமாகவும் பாபமோ செய்கிறதுக்கான வாய்ப்பு சுதந்திரம் மனித பிறவியில் தான் இருக்குது. அதனால் மனிதனை தவிர வேறு எந்த பிறவி எடுத்தாலும் துன்பத்தை அனுபவிக்கணும், ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை இருக்கும், இன்பமோ துன்பமோ அனுபவிச்சு தான் ஆகணும். மனித பிறவியாக இருந்தால் ஏற்கனவே செஞ்சதை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, இங்கே நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி செயல்படுறதுனால புதிதாக புண்ணிய பாபமானது உண்டாகின்றது. அப்போ அந்த புண்ணிய பாபம் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு காரணமாக அமைகின்றது. அப்போ எந்த பிறவியில் எங்கே போனாலும் அது வந்து துன்பம் இருக்குது, பிறக்கிறதே ஒரு துன்பம் தான். அப்புறம் பிறவிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். உயர்ந்த பிறவியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் இன்பம் கூடுதலாக இருக்கும், துன்பம் குறைவாக இருக்கும். ஆனால் மாறி இருந்தாக்க துன்பம் மிகுதியாக இருக்கும், இன்பம் குறைவாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா யோசித்து பார்த்தாக்க பிறவியே வேண்டாம்னா, இந்த பிறவியிலிருந்தே நான் விடுபடணும், சொர்க்கலோகமும் வேண்டாம், நரகலோகமும் வேண்டாம், பூலோகமும் வேண்டாம்னா, எதுவுமே வேண்டாம், பிறவாத நிலையை நான் அடைய வேண்டும் என்று. ஏன்னா இந்த கர்மாவை பண்ணுறது பண்ணால் புண்ணியம் வரும், புண்ணியத்தினால இன்ப துன்பம் வரும். ஆனால் அந்த கர்மாவை பண்ணுறதே சாதாரணமாக இல்லை. கர்மாவை பண்ணுறதுக்கே எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவோ பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு, அதுக்கான திரவியங்களை சேர்க்க வேண்டியிருக்கு, திரவியங்களை வாங்கிறதுக்கான பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. பணம் சம்பாதிக்கிறது சாதாரணமாக இல்லை. கையில் பணம் இருந்தாலும் ஒரு சரியான தரமான பொருளை, அந்த யாகத்துக்கு தேவையான ஒரு தரமான பொருளை, யாக திரவியங்களை வாங்கிறதுங்கிறது சாதாரணமானதாக இல்லை. அப்புறம் அந்த வாங்கி அந்த கர்மாவை பண்ணணும்னா, கர்மாவை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வைதிகால் தேவைப்படுது, ஒரு பிராமணர் தேவைப்படுது. ஒரு சரியான பிராமணரை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து பண்ணுற பொழுது மந்திரலோபம் தந்திரலோபம்லாம் இல்லாமல் சரியாக பண்ணணும், அதில் இருக்குது. அதில் வேறு பண்ணுற பொழுது வேறு எந்த பிரதிபந்தமும் வந்து நடுவில் நின்று போயிடக்கூடாது. இப்படி ஒரு கர்மாவை பல பண்ணுறதுக்கு அதற்கான முன்னேற்பாடுகளில் ரொம்ப சிரமம் இருக்குது. கர்மாவை பண்ணுகின்ற பொழுதும் எவ்வளவோ சிரமம் இருக்குது. அப்புறம் அப்படியெல்லாம் சரியாக பண்ணி கர்ம பலன் வந்தாலும் அந்த பலன் வந்து நித்தியமான பலன் கிடையாது, அநித்தியமானது தான். எவ்வளோ கர்மா பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரியான பலனானது இருக்கும். அப்போ அதை நம்ம அனுபவித்து முடிச்சுட்டாக்கா திரும்ப அதை அனுபவிக்கணும்னா திரும்ப கர்மா பண்ணணும். அப்போ அநித்தியமான ஒரு பலன் தான் கர்மாவிலிருந்து வருது. அந்த கர்மாவை பண்ணுறதுலேயும் நிறையா துயரங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்தா எனக்கு கர்மாவும் வேண்டாம், கர்ம பலனும் வேண்டாம், இந்த உடம்பும் வேண்டாம், நான் பிறவியே வேண்டாம், பிறவாத நிலை வேண்டுங்கிற எண்ணம் ஆசையானது வரும். அதை உண்டு பண்ணுறது தான் வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய தாத்பரியம். அதுக்கப்புறம் இந்த விவேகம் வைராக்கியம் வந்தவன், எனக்கு பிறவியே வேண்டாம்னு நினைக்கிறவன், அவனுக்கு என்னென்னா அங்கே தான் உபனிஷத்து வழிகாட்டுது. அப்போ உபனிஷத்துக்கு அவன் வரணும் அப்படின்னாக்கா நிஷ்காமமாக கர்மாவை பண்ணணும். அதனால் காமியம் நிஷ்காமம்னு சொன்னார். காமிய கர்மா கர்ம பலனை, புண்ணிய பாபங்கிற பலனை கொடுக்கக்கூடியது. நிஷ்காம கர்மா அதே கர்மா தான், அதே கர்மா நிஷித்த கர்மாவை விட்டுட்டு புண்ணிய கர்மா நல்ல கர்மாவை அவன் பலனை எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்தால், பலனை எதிர்பார்க்காமல், அதை யோகம்னு சொல்கிறோம், கர்மயோகத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். அப்படி பலனை எதிர்பார்க்காமல் இந்த கர்மாவை நான் செய்கின்றேன், இது எனக்கு கடமை, அல்லது ஈஸ்வரனுடைய ஆண்டவன் கட்டளை, இறைவன் சொல்லியிருக்கிற, இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு, அல்லது சமூகத்திலிருந்து நான் நிறையா வாங்குகிறேன், அதனால் சமூகத்திற்கு திரும்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்குது, ஆகவே நான் செய்கின்றேன் என்று பலனை கருதாமல் செய்கின்ற பொழுது அதை நிஷ்காமியம்னு சொல்கிறோம். அப்போ காமியம்னா பலனை விரும்பி செய்கிறது, நிஷ்காமம்னா பலனை விரும்பாமல் அதே கர்மா. கர்மா அப்படியே தான், அதே கர்மா. இதில் என்னென்னா அந்த அஞ்சு கர்மாவில் நிஷித்த கர்மா விளக்கப்பட வேண்டியது. காமிய கர்மாவை இவன் இதில் செய்ய முடியாது, காமிய கர்மாவை நிஷ்காமமாக பண்ண முடியாது. அதனால் காமிய கர்மாவையும் விட்டுறான். நித்திய நைமித்திக கர்மாவை வந்து நிஷ்காமமாக பண்ணுறான், அதற்கு எந்த பலனும் வேண்டாம்னு பண்ணுறான். பிராயஷ்டித்தம் கூட செய்யணுங்கிறது இல்லை, செஞ்சால் செய்யலாம், செய்யலைன்னா விட்டலாம்.
ஆனால் நிஷ்காமமாக ஒருவன் தர்மத்தை கடைபிடித்து வருகின்ற பொழுது இந்த நித்திய நைமித்திய கர்மாவை மட்டும் விடாமல் தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு சித்த சுத்திங்கிற புண்ணியமானது, அந்த கர்மாவுக்கு ஒரு புண்ணியம் ஏற்பட்டு அந்த புண்ணியத்தோட பலன் என்னென்னா சித்த சுத்தி. அதனால் கர்மா புண்ணியபாவ பலனை தான் கொடுக்கும். நிஷ்காமமாக செய்கின்ற கர்மாவுக்கு ஒரு புண்ணிய பலன் உண்டு. அந்த புண்ணிய பலன் என்னென்னா வேறு உலகங்களுக்கு போகிறதுக்கா அது செயல்படலை, சித்த சுத்திங்கிற பலனை கொடுப்பதாக அது செயல்படுகின்றது. அப்போ அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு பொறாமை பேராசை இந்த மாதிரியான தீய குணங்களை அந்த நிஷ்காம கர்மாவானது நீக்குகின்றது. அது நீங்கிற பொழுது அவனுடைய மனது சாந்தம் அடைகின்றது. மனது சாந்தமாகிற பொழுது அறிவு நன்றாக வேலை செய்யும். அந்த அறிவுனால் விவேக வைராக்கியம் பலமாகும். ஞானசாஸ்திரங்களை படிக்கணுங்கிற ஆசையானது வரும். ஆன்மீக சாதனைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீக சாதனையை தீவிரமாக பண்ணணும். அது யோகமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், அல்லது பக்தியில் தீவிரமான ஈடுபாடு வரும். இப்படி ஆன்மீகத்தில் ஆன்மீக சாதனைகளில் அவனுக்கு ஈடுபாடு மிகுதியாக ஏற்படுத்தி பொறிப்படியாக அவனை பக்குவப்படுத்தி கடைசியில் ஞானத்திற்கும் ஞானத்தின் வாயிலாக மோட்சத்திற்கும் அவனை அது கொண்டு செல்லும். அதனால் கர்மம் இருவகையாம். ஒன்று காமிய கர்மா, பலனை விரும்பி பண்ணுறது, அது பந்தத்தை கொடுக்கக்கூடியது. நிஷ்காமமாக அதே கர்மா செய்யப்படுகின்ற பொழுது அது ஞானத்திற்கு மோட்சத்திற்கு ஹேதுவாக காரணமாக ஆகின்றது. அதனால் அந்த கேள்விக்கு எப்படி ஞானத்தை பழிக்கும் ஞான பலனை கொடுக்கக்கூடியதாக நல்ல கர்மாவானது ஆகின்றது. இப்போ நல்ல கர்மாங்கிறத நிஷ்காம கர்மா, நிஷ்காமியமாக செய்யப்படக்கூடிய நல்ல கர்மா என்று எடுத்துக்கொண்டு அது ஹேதுவாக ஆகிறதுன்னு ஒரு ஒரு பலன் ஒரு இது. அதில் ரெண்டாவது வரிக்கான அர்த்தத்தையும் எடுத்து மெய்ஞானம் தன்னை பறிக்கும்னா இந்த உலகத்தை பறிக்கும். உலகத்தை எப்படி இந்த நல்ல கர்மாவானது பாதுகாக்கின்றதுனா பலனை கருதாமல் கர்மாவை செய்யக்கூடியவர்களால் தான் இந்த உலகம் காக்கப்பட்டு வருகின்றது. சுயநலம் இல்லாமல் நான் எனதுங்கிற அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் எனக்கு மட்டுமே இந்த பலன் வேண்டும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்காமல் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும்னு நினைத்து செயல்படக்கூடிய மனிதர்கள் மிகுதியாக இருக்கிற பொழுது தான் உலகமே சிறப்பானதாக இருக்கின்றது. அதனால் ரெண்டாவது வரிக்கான பொருளையும் நிஷ்காமங்கிறதுல எடுத்துக்கொள்ளலாம். நிஷ்காமமாக கர்மாவை பண்ணக்கூடிய மனிதர்கள் சமூகத்தில் அதிகமாக இருக்கிற பொழுது தான் அந்த சமூகம் மேலும் மேலும் நன்கு வளரக்கூடியதாக ஆகின்றது. அதனால் ரெண்டுக்கான அந்த ரெண்டு கேள்விக்குமான பதில் இதிலேயே இந்த ஒரு பாட்டிலேயே வருது. இதில் அடுத்த கேள்வி வருது, 61வது பாட்டு. அந்த கேள்வி அங்கே இல்லை, இங்கே இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்திரஜாலம்ங்கிற பாட்டு வருது. அதனால் இந்த கேள்வியை விட்டுட்டாக்கா அந்த கேள்வியோட அதாவது 59வது பாட்டில் இருக்கக்கூடிய கேள்வியோட பதிலாக அடுத்த பாட்டு வரணும். ஆனால் அங்கே நேரடியான சம்பந்தம் இல்லை. இந்த கேள்வி போட்டால் தான் அதற்கு நேரடியான சம்பந்தமாக வருகின்றது. 61வது பாடல். கருமமே காரணமாய் கட்டுரைத்தீர் இவ்வுலகை, ஒருவும் வகையை எனக்கு ஓதென்று அடிபணிய. கருமமே காரணமாய் கட்டு உரைத்தீர், கட்டுரைத்தீர்னா சொன்னீர். இவ்வுலகை ஒருவும் வகையை எனக்கு ஓதென்று அடிபணிய. இப்போ இந்த உலகம் இருக்கிறதுக்கு கர்மம்தான் காரணம் என்று சொன்னீர்கள். கர்மத்தினால தான் உலகம் நடக்கின்றது என்று சொன்னீர்கள். அதனால் ரெண்டாவது வரியை எடுத்துக்கொண்ட ஞாலந்தனை மெய் ஞாலந்தனை பறிக்கும் விதம் எவ்வாறு அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் கர்மம் என்று. கர்மம் தான் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னார். அதில் நிஷ்காம கர்மம் தான் மோட்சத்திற்கு ஹேத்து அப்படின்னு சொல்லி மெய்ஞானந்தனை பழிக்குங்கிற பதில் நிஷ்காம கர்மங்கிறதுல வந்தது. அதனால் என்ன கேட்கிறான், இந்த கர்மத்தினால் உலகம் இருக்குது, உலகத்தில் இருந்து பிறந்தால் இன்பத்துன்பத்தை அனுபவிக்கணும், ஆகவே இந்த உலகத்திலிருந்து விலகி போக வேண்டும் என்றார். இவ்வுலகை ஒருவும் வகையை அந்த நிஷ்காமமாக கர்மாவை பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய ஞானத்தை அடைந்து இந்த உலகத்திலிருந்து விடுபடும் வழியை எனக்கு ஓது என்று, எனக்கு ஓதுங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று அர்ஜுனன் அடிபணிந்து கேட்க. அதனால் ஒருவும் வகைனா இவ்வுலகை ஒருவும் வகையை இந்த உலகிலிருந்து விடுபடும் வழியை, இந்த உலக
இன்பத் துன்பங்களிலிருந்து பிறப்பு இறப்பு என்ற இந்த சம்சாரமயமான வாழ்க்கையிலிருந்து விலகி பிறவாத நிலையை அடைய அடைகின்ற வழியை அப்படி நிஷ்காமமாக இப்படி கர்மா பண்ணுறது. அதனால் கிடைக்கக்கூடிய ஞானம், இந்த ஆத்ம ஞானம்தான் சம்சாரத்தை மோட்சத்தை போக்கக்கூடியது, பந்தத்தை அழிக்கக்கூடியதுன்னு மொழியை சொன்னார். அப்போ அந்த ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுங்கள்ங்கிற கேள்வி. அதற்கு பதில்தான் அடுத்த பாடல், 62வது பாடல். இந்திரஜாலம் போல இவ்வுலகை நம்மிடத்தில் தந்திரமாய் தோற்றுவித்தோம். சத்தியமல என்றவரோ இந்திர ஜாலம் போல இவ்வுலகை நம்மிடத்தில் சத்தியமாக தந்திரமாக தோற்றுவித்தோம். சத்தியம் அல என்றவரோ. அப்போ அந்த 59வது பாடலுக்கு அடுத்து இந்த பாடலை வைத்து கொண்ட அந்த 59வது பாடலை 2வது வரி எப்படி இந்த மெய் ஞாலந்தனை பறிக்கும் விதம் அப்படிங்கிறத 2வது வரியாக வைத்து கொள்ளணும். இந்த உலகத்தை எப்படி கர்மமானது காப்பாற்றுகின்றது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. நேரடியாக பதில் சொல்லாமல் இந்த உலகத்தை, உலகம்னு ஒன்று இருந்தால் தானே காப்பாற்றுறதுக்கு, உலகங்கிற ஒன்றே இல்லை அப்படின்னு தத்துவ ஞானத்துக்கு வந்துட்டார். அப்படி பதிலை எடுத்துக்கொள்ளணும். அதனால் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உலகம் இருந்தால் உலகத்தை காப்பாற்றுறது எப்படின்னு பதில் சொல்லலாம். ஆனால் இந்த உலகம் உண்மையானது இல்லை, இந்திரஜாலம் போல அது கற்பனையானது அப்படின்னு பதில். அல்லது இந்த இப்போ நான் சொன்னேன் 61வது பாட்டில் இருந்த கேள்வியில் இவ்வுலகை ஒருவும் வகையை எனக்கு ஓது என்று, இந்த உலகத்திலிருந்து விடுபடுகின்ற வழியை நிஷ்காமமாக கர்மாவை பண்ணி அதன் மூலம் ஞானத்தையும் அடைந்து அதன் வாயிலாக உலகத்திலிருந்து விடுபட முடியும் என்றால் அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்ற கேள்வி. அதற்கு பதில், இந்த என்ன ஞானம்னா, இந்த உலகம் பொய் என்று புரிந்து கொள்வது தான் ஞானம். அதனால் இந்திரஜாலம் போல இந்த உலகத்தை நாம் எப்படி தோற்றுவித்திருக்கிறோம்னா, சாமான்யமாக இந்த உலகம் சத்தியங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது, அதான் அனுபவத்தில் இருக்கிறது. இந்த உலகம் நம்ம பார்க்குறோம், இருக்கிறோம், நமக்கு உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, உலகம் புறத்தில் இருக்க உலகம் இருக்குது, பஞ்சபூதங்களாலான உலகம் இருக்குது, நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு இப்படி புலன்கள் இருக்குது, இந்த பசி தாகம் இருக்குது உடம்பில், புறத்தில் இதை அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது, பசி தாகத்துக்கான இந்த உடம்பு வாழ்வதற்கான உணவு உலகத்தில் இருக்கின்றது. அப்புறம் இந்த கண்ணு காது மூக்கு நாக்குக்கு உலகத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்ற அந்த விஷயங்கள், சுவை ஒளி உரு ஓசை அப்படிங்கிற 5 விஷயங்கள் புறத்தில் இருக்குது. இங்கே புலன் இருக்குது, புறத்தில் விஷயம் இருக்குது. இதனால் உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கின்றது. அதை வைத்து கொண்டு நமக்கு தேவையான இந்த பசிதாகம் குளிர் வெப்பத்தை போக்கிக் கொள்வதற்கான, வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு தேவையான பொருள்களை நம்ம உலகத்தில் இருந்து இந்த புலன்களை வைத்து கொண்டு சம்பாதிக்கிறோம். கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களை வைத்து கொண்டு உலகத்தில் இருந்து உடம்பை காப்பாற்றுறதுக்கு தேவையான உணவுப் பொருள்களை சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், உண்டு பண்ணுகின்றோம், உற்பத்தி பண்ணுறோம், அதை சம்பாதிக்கின்றோம், அதை பாதுகாக்கின்றோம், அப்புறம் அதை அனுபவிக்கின்றோம். அப்போ புலன்கள் வாயிலாக, புலன்கள் இருக்குது, புலன்கள் வாயிலாக இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்றோம், சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கின்றோம், பசிதாகத்தை போக்கிக் கொள்வதற்காக உணவு முதலானவைகளை சம்பாதிக்கின்றோம். அதனால் இந்த உலகம் இருக்குன்னா, உலகம் இருக்குண்ணா, உலகமே இல்லை, உடம்பே இல்லைன்னா அதை பற்றி பேச்சே இல்லையே. உலகத்தில் இருந்து தானே உடம்பை வைத்து கொண்டு தானே நம்ம கேள்வியை கேட்கின்றோம். இதெல்லாம் இப்படி இருக்குது, ஒன்று கேள்வி கேட்காமல் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதெல்லாம் எதுக்கு ஏன் ஓடணும் அப்படின்னு கேள்வி வர்ற பொழுது ஏன்கிற கேள்வி வருது. அப்போ இருக்குங்கிற ஏற்றுக்கொண்டா தானே ஏன்கிற கேள்வியே வரும், ஏன் உடம்பு வந்தது, ஏன் உலகம் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியே வரும். அதனால் இந்த உலகம் உண்மையில் இருப்பதாகத்தான் அனுபவிக்கப்படுகிறது, நினைக்கப்படுகின்றது. ஆனால் என்ன சொல்கிறார் இங்கே பதில் என்ன, சாஸ்திரம் சொல்கிற பதில் என்ன, பகவான் சொல்கிற பதில் என்னென்னா, உலகம் தெரிகின்றது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உலகத்தை பார்க்குறோம், நம்ம அனுபவிக்கிறோம், அதுலேருந்து இன்பத் துன்பமும் வருது. ஆனால் அப்படி இருக்கின்ற இந்த உடலோ உலகமோ சத்தியம் அல, இது உண்மை இல்லை, இருக்குது ஆனால் உண்மை இல்லை. உலகம் இருக்குங்கிறத மறுக்க முடியாது, ஏன்னா அனுபவத்தில் இருக்குது.
ஆனால் அந்த உலகத்தினுடைய இருப்புத்தன்மை உண்மையானது அல்ல, பொய்யானது. இப்போ ஒரு பொருள் உண்மையிலேயே இல்லவே இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அது தெரியவே தெரியாது. தெரியவே இல்லைன்னா அதை பற்றிய கேள்வியே இல்லை. இப்போ கானல் நீர் தெரியுது, ஆனால் முயல் கொம்பு அப்படின்னா முயல் கொம்புன்னு ஒன்று உலகத்திலேயே இல்லவே இல்லை. அவன் வந்து முயற்கொம்பை வைத்து குத்தி கொன்றான் அப்படின்னு சொன்னாக்கா சாத்தியம் இல்லை. ஏன்னா முயலுக்கு எந்த லோகத்திலையும் எங்கேயும் நம்ம கொம்பு பார்த்ததில்லை. வேறு லோகத்தில் வேணால் இருக்கலாம், பூலோகத்தில் முயலுக்கு கொம்புங்கிறது இல்லை. அல்லது குதிரை கொம்புனா குதிரைக்கு கொம்பு அதுக்கும் இல்லை. மனுஷனுக்கு மனித கொம்புனா அதுவும் இல்லை. அப்போ இந்த முயற்கொம்புங்கிறது இல்லவே இல்லாத பொருள், அதனால் அது ஏன் வந்தது எப்படி வந்ததுங்கிற கேள்வியே வராது. கேள்வி வந்தாலும் அதுக்கு பதில் இல்லைன்னா வரவே இல்லைங்கிறதான் பதில். ஆனால் இந்த உலகம் அப்படி இருக்கான்னா உலகம் அப்படி இல்லை. உலகம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இருக்குன்னா அது எப்படி இருக்குது? இந்த காணல் நீர்னா தூரத்தில் பார்க்குற பொழுது தார் ரோட்டில் அல்லது பாலைவனத்தில் தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சூரிய ஒளிபட்டு அதனுடைய நிறத்தினால் தண்ணீர் இருக்கிறதா தெரிகின்றது. அப்போ அது என்ன, முயல் கொம்பு மாதிரி இல்லவே இல்லாத பொருள்னு காணல் நீரை சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணில் தெரியுது, முயல் கொம்பு கண்ணில் தெரிகிறதே இல்லை. அதனால் இல்லவே இல்லைங்கிறத நிச்சயமாக சொல்லிடலாம். ஆனால் காணல் நீர் கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்றது, இருக்கிறதுங்கிறது தெரிகின்றது. அதே சமயம் அது உண்மையான தண்ணீர் மாதிரி இந்த காணல் நீரும் உண்மைன்னு சொல்ல முடியுமானா? இந்த தண்ணீருக்கும் காணல் நீருக்கும் வித்தியாசம் உண்டுன்னா, காணல்னால் பாலைவனம், பாலைவனத்துக்கு காணல்னு பேர், அதில் தெரிகின்ற தண்ணீர் தோற்றம். அப்போ உண்மையான தண்ணீருக்கும் அந்த காணல் நீருக்கும் வேறுபாடு உண்டு. இந்த உண்மையான தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி நம்ம தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும், அந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்த முடியாது. அது எந்த விதத்திலும் நமக்கு பயன்படாது. அதனால் அது வெறும் தோற்ற மாத்திரம். அது உண்மையிலே இருக்குன்னு சொல்வதற்கு இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. இல்லை இல்லவே இல்லைன்னா தெரியவே கூடாது. அப்போ அது தெரிகிறது ஆனால் இல்லை, தெரிகிறது ஆனால் இல்லை, பயன்படுத்த முடியாது. உண்மையிலே அது இல்லவே இல்லைங்கிறதா உண்மை. காணல் நீருங்கிறது இல்லவே இல்லைங்கிறதா உண்மை. ஆனால் இல்லவே இல்லைங்கிறத அது அசத்து, சத்துனா இருக்குது, அசத்துனாக்கா இல்லை. மூன்று காலத்திலையும் எது இருக்கோ அதுக்கு சத்துன்னு பேர், மூன்று காலத்திலையும் எது இல்லையோ அது அசத்துன்னு பேர். இந்த காணல் நீரை வந்து இருக்குன்னு சொல்கிறது சத்துங்கிறதுல போட முடியல, அசத்துங்கிறதுல போடலாமானா அது நமக்கு முயற்கொம்பு கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த காணல் நீர் கண்ணுக்கு தெரிகிறது. அப்போ முயற்கொம்புக்கும் இதுக்கும் இதுவும் அசத்து தான், அதுவும் அசத்து தான். ஆனால் இதுக்கு அதுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. ஒன்று தெரியாமலே இல்லாமல் இருக்கிறது, ஒன்று தெரிந்து இல்லாமல் இருக்கின்றது. அதனால் அப்படி தெரிந்து இல்லாமல் இருக்கிறத மித்யா அல்லது மாயை என்று சொல்லுகின்றோம். தெரியவே இல்லைன்னா அசத்துங்கிறதில் சொல்லிடலாம், உண்மையிலேயே இருந்தாக்கா சத்துன்னு சொல்லிடலாம். ஆனால் தெரிகிறது ஆனால் ஆராய்ந்து பார்த்தா இல்லை அப்படிங்கிறத மாயை அல்லது மித்யா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகம் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. இல்லவே இல்லைன்னு சொல்வதற்கும் இல்லை, உண்மையிலே இருக்குன்னு சொல்வதற்கும் இல்லை. அப்போ இருக்கிற மாதிரியான தோற்றத்தில் இருக்கின்றது, ஆராய்ந்து பார்த்தா இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் உலகத்தை மாயா மித்யான்னு சொல்கிறோம். அதனால் என்ன சொல்கிறார், இந்த உலகமானது, அதனால் இந்திரஜாலம்ங்கிற உதாரணத்தை இங்கே கொடுக்குறார். இந்திரஜாலம்ங்கிறது ஒரு மாயாவி, ஒரு மாய வித்தை காட்டுகின்றவன் காட்டுகின்ற காட்சியை போல, மேஜிஷியன் இன்னைக்கு சொன்னால் மேஜிஷியன், அவன் வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி காமிக்கிறான். தொப்பியிலிருந்து ஒரு முயலை எடுத்து காமிக்கிறான், இல்லை புறாவை எடுத்து காட்டுகின்றார். எப்படின்னா தொப்பியிலிருந்து எப்படி முயல் வர முடியும், புறா வர முடியும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் காமிக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி, நாம் பார்த்தா அது இல்லை, நமக்கு முன்னாடி தொப்பியெல்லாம் கவுத்து கவுத்து காமிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்கிறத காமிச்சு அப்புறம் அதிலேருந்து எடுத்து கொடுக்குறான். அல்லது ஒரு கர்ச்சிப்பை ஒரு துணியை எப்படி எப்படி பண்ணி பூ வர வைக்கிறான். அப்போ என்னது, அது வாய்ப்பு இல்லை. செடியிலிருந்து தான் பூ வருமே ஒழியோ ஒரு துணியிலிருந்து பூ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்றது. அது எப்படி பண்ணுகிறோம், நம்ம அதை பண்ணால் வருமானா, வராது. அது உண்மையிலேயே வந்திருக்கானா, வராது. அப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லை, காரணக்காரிய சம்பந்தம் இல்லாமல் ஒன்று வர முடியாது. அப்போ ஏதோ ஒரு மாயாஜாலம் பண்ணி நம்மை மயக்கி அதை இருப்பது போல காட்டுகின்றார். அப்போ அது தோற்றத்தில் இருக்குது ஆனால் உண்மையில் அது இல்லை. அதிலிருந்து தோன்றியதுங்கிறது உண்மை இல்லை, அல்லது அந்த பொருளே காட்சியில் இருக்குது உண்மையில் இல்லை. அப்படி அந்த காலத்தில் நிறையா மாய வித்தைகள்லாம், அந்த காலத்து மாய வித்தை ஒரு விதமானது,
இப்போ மேஜிசியன்ஸ் பண்ணக்கூடிய மாய வித்தியைகள் பலது ட்ரிக்கு, சிலது வந்து மந்திர தந்திரங்கள், அதெல்லாம் இருக்குது, அதுக்கான முறைகள்லாம் இருக்குது. எப்படி இருந்தாலும் அது அந்த உலகம் மாய வித்தியை காட்டுகின்ற அந்த உலகமானது உண்மை இல்லை, ஆனால் அது தெரிகின்றது, இருக்கிறதாக தெரிகின்றது. அதனால் அது மாதிரி தான் இந்த உலகம். இந்த உலகம் அனுபவத்தில் இருக்குது, இதில் இருந்து சுகதுக்கம் வருது, ஆனாலும் இந்த உலகம் சத்தியம் அல்ல, உண்மை அல்ல. இது மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னால் கனவு மாதிரி. கனவு உலகம் பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், தூங்குற பொழுது கனவுல ஒரு உலகம் தோன்றுது, அங்கேயும் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குது, மனிதர்கள் எல்லாமே இந்த உலகம் வெளியே என்ன பார்க்குறோமோ அதையெல்லாம் அங்கே பார்க்குறோம், இதை விட கூடுதலாக கூட அங்கே பார்க்குறோம். ஆனால் அது உண்மை, அங்கேயே இருந்தும் சுகதுக்க அனுபவம் வருது நமக்கு, அங்கேயும் பசி தாகம் இருக்குது, அங்கேயும் ஏதோ உறவம் எடுத்துக்கொள்கிறோம், பசி அடங்குகின்றது, மற்ற பலவிதமான இன்ப துன்பங்கள் இருக்குது, எல்லா அனுபவமும் இருக்குது. அனுபவம் இருந்தாலும் அந்த அனுபவத்தை கொடுக்கின்ற உலகம் உண்மை இல்லை. உலகம் உண்மை இல்லைங்கிறதுனால அதிலிருந்து கிடைத்த அனுபவமும் நமக்கு உண்மை இல்லை. அந்த இடத்துல அந்த காலத்தில் அங்கே ஒரு சரீரம் இருக்குது, அந்த சரீரம் இன்ப துன்பத்தை அனுபவிப்பது போல இருக்குது, ஆனால் விழித்த உடனே அந்த உலகமும் மறைந்து விடுகிறது, அதனால் ஏற்பட்ட அந்த இன்ப துன்பமும் அந்த பலன்களும் மறைந்து விடுகின்றன. அதனால் அது உண்மை இல்லைங்கிறது தெரிகின்றது. அந்த மாதிரி இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை. இதுதான் சாஸ்திரம் சொல்லும். அதனால் இந்திரஜாலம் போல தந்திரமாய் தோற்றுவித்தோம், வாஸ்தவமாக சத்தியமாக தோற்றுவிக்கலை, இது ஒரு தந்திரமாக இருப்பது போல தோற்றமுடையதாக இந்த உலகத்தை படைத்திருக்கின்றோம், ஆனால் சத்தியம் அல்ல. இது மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியதாக நிரந்தரமான இருப்புடையதாக உலகம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா பொருளுமே அப்படி தான். நம்ம இந்த கனவு இந்திரஜாலம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பல அவயவங்கள் சேர்ந்ததாக அந்த பொருள் இருக்குது. உண்மையில் அப்படி ஒரு பொருள் கிடையாது. இப்போ ஒரு கார்னு எடுத்துக்கொண்டால் காரில் பல சின்ன சின்ன பகுதிகள் உறுப்புகள் சேர்ந்து தான் காருங்கிற தோற்றம் உண்டு. ஒரு கார்னு ஒரு வாகனம்னு எடுத்துக்கொண்டால் அதில் பல ஆயிரம் பொருள்கள் இருக்குது, சின்ன சின்ன போல்ட் நட்டில் இருந்து பல பொருள்கள் இருக்குது. எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டா கார்னு ஒரு பொருள் இருக்குமா? கிடையாது. அந்த வாகனம்னு ஒரு பொருள் கிடையாது. துணி அப்படின்னு எடுத்துக்கொண்டால், சட்டைன்னு எடுத்துக்கொண்டால், அந்த சட்டைன்னு உண்மையிலேயே ஒரு பொருள் இருக்கானா? சட்டைன்னு ஒரு பொருள் கிடையாது, துணி தான் இருக்குது. துணி தான் இருக்குது, சட்டை ஆடைன்னு ஒரு பொருள் துணிக்கு வேறாக இல்லை. அது ஆடைங்கிறது ஒரு தோற்றம் தான். ஒரு துணியை ஒரு விதமாக கட்டி வெட்டி ஒட்டுனாக்கா அது ஆடைனா, அதே ஒரு மாதிரி ஒட்டுனாக்கா சட்டைனா, இன்னொரு மாதிரி ஒட்டுனா அது வந்து கால் சட்டைனா, அப்புறம் தொப்பி, இப்படி எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பல பெயர்களை வைக்கலாம். ஆனால் அடிப்படை பொருள் என்னது? ஒரே துணி தான். ஒரு துணி விதவிதமான தோற்றத்தை, அந்த வடிவத்தை அடைகின்ற பொழுது அது பல பெயர்களில் பல ஆடைகளாக சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையில் அப்படி ஆடைன்னு ஒரு பொருள் இல்லை, துணி தான் இருக்கின்றது. அப்போ என்னது? ஆடைங்கிறது சத்தியம் அல்ல, துணிங்கிற பொருள் தான் சத்தியம். பத்து ஆடை பத்து சட்டை இருந்தாலும் பத்து சட்டைகளையும் இருக்கிறது ஒரே துணி தான். பத்து சட்டை பர டிசைனில் பண்ணப்பட்டிருக்கலாம், தைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த பத்து சட்டைகளும் பத்து ஆடைகளும் உண்மை அல்ல. அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய துணி ஒன்று தான் உண்மை, சட்டையை வச்சு பார்க்குற பொழுது. அந்த ஆடையை வைத்து பார்க்குற பொழுது துணி ஒன்று தான், அது ஒன்று தான் உண்மை பொருள். இந்த ஆடைங்கிறது தோற்றம், அது பலவாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆடை துணியை விட்டுட்டு ஆடை ஒரு பொழுதும் தனித்து இருக்காது. ஆகவே ஆடை உண்மை பொருள் அல்ல, துணி தான் உண்மை பொருள். அந்த துணியை எடுத்துக்கொண்டு பார்த்தா அதுவும் என்ன ஆகுதுன்னா நூல் தான். நூலை குறுக்கும் நெடுக்குமா அடுக்கி அதை துணின்னு வைக்கிறோம். உண்மையில் துணியை பார்த்தா, நூலை வைத்து பார்த்தா துணின்னு ஒரு பொருள் கிடையாது. துணிங்கிறது துணின்னு ஒரு பொருள் கிடையாது, நூல் தான் இருக்கிறது. அப்போ துணிங்கிற பொருளும் சத்தியம் அல்ல, நூல் தான் சத்தியம். அப்புறம் நூலையும் எடுத்து பார்த்தா நூல்னு ஒரு பொருள் கிடையாது, பஞ்சு தான். பஞ்சு தான் நூலாக திரிக்கப்படுகின்ற பொழுது நூல் ஆக தெரிகின்றது. அப்போ உண்மையில் இருக்கிற பொருள் பஞ்சு தான். இப்போ பஞ்சையும் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா பஞ்சு உண்மை பொருள் அல்ல, அது பருத்தி செடியிலிருந்து வந்தது, அதனால் பருத்தி செடி தான் உண்மைன்னா. பருத்தி செடியை எடுத்து பிரித்து பார்த்தா அதுலேயும் வேர் இருக்குது, நடுவில் தண்டு இருக்குது, இலை இருக்குது, கிளை இருக்குது, எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா மண்ணிலிருந்து வந்ததுன்னா, மண் அல்லது பஞ்சபூதம் ஆகாசம் காற்று எல்லாம் கலந்து எல்லாவற்றிலும் இருந்து ஒரு வந்த ஒரு வெளிப்பாடு தான் அந்த செடினா. அதனால் அந்த செடியும் உண்மை இல்லை. கடைசியில் மிஞ்சினது என்னது? பஞ்சபூதம் தான்.
பஞ்சபூதம் தான் உலகத்தில் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாக்க கடைசியில் பஞ்சபூதமாகத்தான் வந்து நிற்கும். அப்போ பஞ்சபூதங்கள் தான் உண்மை பொருள், உலகங்கிறது உண்மை பொருள் இல்லை. பஞ்சபூதங்களையும் பிரித்து பார்த்தா ஒன்று அணு கொள்கை சொல்கிறான், எல்லா அணுக்களால் ஆனது அப்படின்னு. அப்போ அணு தான் இருக்குது, அந்த பூதங்கள் இல்லை. அணுக்கள் வேறு வேறு ரேஷியோவில் கலந்துருக்கிற பொழுது வேறு வேறையாக இருக்குது, அணுக்கள் தான் உண்மை பொருள்னா. அப்புறம் அணுவையும் பிரித்தாக்கா அதுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்கிறான், அதற்கு வேலை இன்னும் வேறு இதெல்லாம் சொல்கிறான்னா. இப்போ அதுவும் உண்மை பொருள் இல்லை. கடைசியில் பார்த்தாக்கா உலகம் முழுக்காடு அணுன்னு பார்த்தா அப்படி இல்லை. பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டு நம்ம பஞ்சபூத சிருஷ்டி மாதிரி சொன்னோம்னாக்கா இந்த மண் அப்படிங்கிறதும் காரியம், மண் தண்ணீர்லேருந்து வந்தது, அதனால் தண்ணீர் தான் காரணம், காரணம் தான் சத்தியம், காரியம் மித்தியா பொய், துணி ஆடை மாதிரி அப்படின்னு எடுத்துக்கொண்டா மண்ணுங்கிறதும் பொய், தண்ணீர் தான் சத்தியம். அப்புறம் தண்ணீர் எங்கேருந்து வந்ததுன்னா அக்னியிலேருந்து வந்தது, அதனால் அக்னி காரணம், தண்ணீருங்கிறது காரியம், அதனால் தண்ணீரும் போய் அக்னி தான் சத்தியம் தான். அக்னி எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா அது வாயுவிலேருந்து வந்தது. அப்போ காரணம் வாயு தான் சத்தியம், அக்னிங்கிறது ஒரு பொய் தோற்றம் தான். ஏன்னா அக்னிங்கிறதே ஹைட்ரஜன் வாயு இல்லை ஹீலியம் வாயு இல்லை ஆக்சிஜன் வாயு இதுதானே, இந்த வாயுக்கள் தானே எரியும் தன்மையுடையதாக இருக்குது, அல்லது அது சேர்ற பொழுது எரிகின்றது, அதனால் வாயுவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்னென்ன வாயு தான் சத்தியம்னா. அப்புறம் வாயு எங்கேருந்து வந்ததுன்னா ஆகாசத்துலேருந்து வந்ததுன்னா, வாயு இல்லாத இடம் இருக்குது, ஆகாசம்தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது, அதனால் ஆகாசத்துலேருந்து வாயு வந்தது. இப்போ ஆகாசம்தான் சத்தியம், வாயுவும் சத்தியம் இல்லை. ஆகாசம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம பிரகிருதி நானாஜீவாத கட்டளைக்கு போயிடணும், அது பிரகிருத்தினுடைய சத்துவம் ரஜஸ்தமஸ்ங்கிற குணத்துலேருந்து வந்தது, அதனால் அதுதான் சத்தியம்னா. அந்த பிரகிருதி சத்தியமானா பிரகிருதிக்கு சுத்த பிரம்மத்தினுடைய சக்தி தான் பிரகிருத்தியாக இருக்குது, அதனால் சுத்த பிரம்மம் மட்டும்தான் சத்திய வஸ்து, ஒரே காரணம்தான், அதுதான் சத்திய வஸ்து, மற்றதெல்லாம் அதனுடைய காரியமாக அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கின்றது. ஆகவே இவை எதுவும் உண்மை அல்ல. அந்த ஒரே சத்திய வஸ்து, ஒரே சுத்த பிரம்மமானது தன்னுடைய மாயாசக்தியினால் அது உலகமாக தோன்றியிருக்கின்றது. அதனால் தந்திரமாயின தந்திரமாய் தோற்றுவித்தோம். இந்த உலகம்ங்கிறது வாஸ்தவமாக இல்லை, இது ஒரு தோற்ற மாத்திரமாக, கல்பிதம் மாத்திரமாக இருக்கின்றது, கற்பனை மாத்திரமாக உலகமானது இருக்கின்றது. எப்படி இந்திரஜாலன் போல, இந்திரஜாலம் போல. அதனால் ஈஸ்வரன் தன்னுடைய மாயாசக்தியினால் அந்த மாயையினுடைய சத்துவாம்சத்திலிருந்து சுத்த பிரம்மம்தான் இருந்தது, மாயனுடைய சத்துவாம்சத்தோட பிரம்மம் சேருகின்ற பொழுது அதான் ஈஸ்வரனாகுது. அந்த மாயையை தன்னுடைய மாயையை வைத்து கொண்டே ராஜச தாமச அம்சங்கள்லேருந்து உலகத்தை படைக்கிறார்னு பார்த்துருக்கிறோம். அதனால் இந்த உலகம் எல்லாம் மாயா கல்பிதம், கனவு போல, இது வந்து பொய்யான தோற்றம் உடையது. மனிதன் படைக்கிற பொருளும் அப்படித்தான், மனிதன் மாயாவியாக இருக்கிறான், அவனால் படைக்க பொருளெல்லாம் ஒரு மாய தோற்றம் உடையதாக இருக்குது. ஒரு செல்ஃபோனை பிரித்து பார்த்தா என்ன இருக்குது, இதே பஞ்சபூதம் தான். டிவியை பிரித்து பார்த்தா அதான் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சக்தி பலவிதமாக வெளிப்படும், அவ்வளோதான். அந்த சக்தி வெளிப்படுவதற்கான ஒரு சாதனத்தை உண்டு பண்ணிக்கிறோம், இறைவனும் அப்படித்தான் உண்டு பண்ணியிருக்கிறார். பலவிதமான அந்த பிரம்மத்தினிடத்தில் மாயாசக்தி இருக்குது, அநேக விதமான சக்திகள் இருக்குது, அந்த சக்திகளை வெளிப்படுத்துவதமாக வெளிப்படும் விதமாக பல பொருள்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன, பல நாமரூபங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. அதனால் உலகங்கிறது சத்தியம் அல்ல, உண்மை அல்ல, வெறும் தோற்ற மாத்திரம், இது தந்திரமாக தோன்றிய பொருள், பரம சத்தியமாக இருக்கக்கூடியது அல்ல. அதனால் கர்மத்தை வைத்து கொண்டு இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் எப்படி பறிக்குது, எப்படி பறிக்குதுன்னா, எப்படி பாதுகாக்குது இந்த கர்மமானது உலகத்தை எப்படி பாதுகாக்கிறதுனா, இந்த கர்மத்தினுடைய அடிப்படையெல்லாம் உலகத்தை தோற்றுவித்திருக்கிறோம், உலகம் இருக்குது, ஆனால் கர்மம் நிலை இல்லாதது, ஆகவே உலகமும் நிலை இல்லாதது. கர்மத்தினால் உலகத்தை நிரந்தரம் ஆக்க முடியாது, ஏன்னா கர்மம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, ஆகவே உலகமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இப்போ மாறாது இது எதுனா, இந்த கர்மத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அல்லது உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்வஸ்து ஒன்றே ஒன்று தான், அதுதான் மாறாதது, மற்ற எல்லாமே அசத்வஸ்து, தந்திரமான கல்பனையான தோற்றம், அதான் பதில். உடனே அடுத்த கேள்வி வருது, அது எப்படி பொய் பொருள் தோன்றும் அப்படின்னு அடுத்த கேள்வி, பாட்டு மட்டும் படிச்சுவோம். மித்தையனும் ஜகத்து நின்பால் விளங்குமோ என வினவ
சுத்தி தனிலே ரசதம் தோன்றுதல் போல் என்றவரோ உண்மை பொருள்ல சத்தியமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல இந்த பொய்யான உலகமானது எப்படி தோன்ற முடியும் என்று கேள்வி. விளக்கம் பதில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ர வேத்ரைக்கபாணையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிர்தே நம. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமுத்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.